வரகரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி ஒரு அரை கிலோ, அதை எடுத்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு ஆட்டிக்குங்க. அப்புறம் ஒரு 100 கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கிட்டேன். எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு எடுத்துக்காது. உப்பு தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுறோம். உப்பு, மாவு, எள்ளு, மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவு காரமும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பாருங்க, இதை திடமான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசையும் போது இந்த நல்லா காஞ்ச எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து முறுக்கு மாவு இப்போ ரெடி. இது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி முறுக்கு அச்சில் மாவு போட்டு முறுக்கு இப்படி எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ முறுக்கு இப்படி செய்ததுக்கப்புறம் வானல்ல நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா இந்த முறுக்கு போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்க, முறுக்கு நல்லா இப்படி எண்ணெய் கொஞ்சம் பபுள்ஸ் குறையும் போது எடுத்தா வெந்திருக்கும். இந்த காஞ்ச எண்ணெயில பாருங்க, இந்த பபுள்ஸ்லாம் குறைஞ்சிட்டுனே போட்டு எடுத்தீங்கன்னா யான வரகு அரிசி முறுக்கு ரெடி.